இன்னைக்கு நம்ம வீடியோவில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 10-15 போல் செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். அதோட காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஒரு கையளவுக்கு மருதாணி இலை, 2-3 கொத்து அளவுக்கு வேப்ப இலை, 1 கத்தாழை, 3 நெல்லிக்காய், 10-15 போல் சின்ன வெங்காயம், 4-5 கொய்யா இலை, 7-8 போல் செம்பருத்தி இலை, 2 கை அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக துளசி இலை, 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா 3 நெல்லிக்காய் இந்த மாதிரி நம்ம துருவி சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தோம்னா இதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா உள்ளே இறங்காது ஆயிலுக்குள்ளே. இப்படி துருவி சேர்க்கறதுனால நல்லா எசன்ஸெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா கத்தாழையோட சைடில் இருக்கிற முள்ளையெல்லாம் நம்ம நீக்கிடலாம். நீக்கிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம் சின்ன சின்னதாக. உங்ககிட்ட பெரிய கத்தாழையாக இருந்துச்சுன்னா 1 போதும், அப்படி பெரிய கத்தாழை இல்லைன்னா 2 எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றிடலாம். நம்ம கடையில் வாங்குற எண்ணெயை விட மரச்சக்கி எண்ணெய் பயன்படுத்தினோம்னா பெட்டர். அதில் கெமிக்கல் இல்லாமல் இருக்கும். அப்புறம் இதில் 200 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ண பிறகு 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தை இதில் போட்டலாம். வெந்தயத்தை அப்படியே ஈரத்தோடு போட்டுறாதீங்க. ஒரு துணியை வச்சு ஈரத்தையெல்லாம் வடிச்சுட்டு அப்புறமா போடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம பண்ணும் போது அடுப்பை சிம்லியே தான் வைக்கணும், ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இந்த வெந்தயத்தை ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இலையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்த பிறகு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், துருவி வச்சுருந்த நெல்லிக்காய், சின்ன சின்னதாக கட் பண்ண கற்றாழை, மிளகு, இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நம்ம போட்டிருக்க எல்லா இலையோட கலரும் சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு தான் காய்ச்சணும். பாருங்கள், எல்லா இலையோட கலரும் மாறிடுச்சு, எண்ணெயோட கலரே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது 1 நாள் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 1 டே ஆயிடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. நேற்றை விட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஆயிலை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிறது நல்லாவே தெரியும். நீங்களும் இந்த ஆயிலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காமல் ஏஸ் ஆலோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போட்டேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.